குட் மார்னிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புது முயற்சியாக ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாருமே நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தொடர்பாக ஒரு வர இன்ஃபர்மேஷனோ இல்லை மற்ற விஷயமோ வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். நம்ம வந்து படிப்பு சம்மந்தமாக மட்டும் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மற்ற டெக் சேனல், அப்புறம் கேம் சேனல், அப்புறம் வந்து ரிவ்யூ, இது மாதிரி மூவி ரிவ்யூ, இது மாதிரி நிறைய சேனல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை புதுசாக பார்க்குறவங்களும் சரி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தா அந்த யூடியூப் சேனலில் எப்படி நம்மளுக்கு இன்கம் வருது, நம்ம ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே வந்து ஆட் வராது. நம்மளுக்கு அந்த யூடியூப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து 1000 பேர் இருக்கணும். சரி, ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து 4000 ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். சரிங்களா? இது கேட்ட உடனே என்னடா இவ்வளோ நேரம் நம்மளால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. 4000 அவர் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு விஷயமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் நினச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது வந்து இந்த சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக வரல, ஒரு 10-15 அது மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர் 10-15 வியூஸும் கண்டிப்பாக அவர்ஸும் வராது. பட் நம்மளுக்கு எதுனா ஒரு வீடியோ போட்டாவே அதன் மூலயமே அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் வியூஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அதை ஒரு 50000 வியூஸ் போகுது. பார்த்தீங்கன்னா 50000 மினிட்டு 5 நிமிஷம் போட்டிங்கன்னா 2,50,000 மினிட்ஸ் வந்துடும். அப்போ 4000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 50000 வியூஸ் போனாவே எவ்வளோ வருங்க, 4000 ஹவர்ஸ் ரீச் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை முடிச்சுட்டு உடனே யூடியூப் தரப்புலேருந்து யூடியூப் பார்ட்னர் உங்கள் சேனலில் ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்கள் சேனலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே சார், மானிட்டேஷன் வந்துருச்சு, அப்புறம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் வந்ததுலேருந்து எந்தெந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு கூகுள் தரப்புலேருந்து ஆட் தருவாங்க. அந்த ஆட், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட் வந்து 30 செகண்ட் உங்கள் வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா அந்த ஆடை வந்து 30 செகண்ட் பார்க்குறவங்க இருப்பாங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க. அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும். சரி, ஓகே, அந்த அமௌண்ட் எங்கே ஸ்டோர் ஆகுனா உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்தால் நம்ம எடுக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே வந்து டாலர்லாம் தருவாங்க. $100 வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அந்த $100 பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு $10 இல்லை $15 எடுத்துப்பாங்க. இதாங்க இந்த யூடியூப்லேருந்து ஒரு ஷார்ட்டாக ஃபுல் விளக்கம், இந்த இன்ஃபர்மேஷன் தான். சரி, ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் top 3 யூடியூபர்ஸ் இன்கம் குரூப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாராரு பார்த்தீங்கன்னா, மைக் செட், அப்புறம் மதன் கௌரி, அப்புறம் புளு சட்டை. இவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்கான இன்கம் ப்ரூஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்ம நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டால் உங்களுக்கு வந்து வரும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் வரும். ஃபஸ்ட்டு வந்து மதன் கௌரி, இவருடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, இவர் வந்து லாஸ்ட் 7 டேஸ் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு, 30 நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிடுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 8.54K அவ்வளோ டாலர் வந்து இன்கம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்போ ஒரு டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 8.5K அப்படியே அவருக்கு கிடைக்காது. அதுலேருந்து ஒரு 10% 5% வந்து இன்கம் எடுத்துப்பாங்க அவங்க. சரி, நம்ம ஒரு 5K போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து $5,000. இப்போ ஒரு டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 75 ரூபா. அப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு 7 டேஸ் இன்கமே பார்த்தீங்கன்னா 375,000. இந்த இன்கம்ன்றது அவருக்கு அப்படியே ஃபுல்லாக போய் சேர்ந்துடாது. இந்த 375,000 ஒரு 50%
அந்த அமௌண்ட் தான் அவருக்கு போகும். அப்போனா பார்த்தீங்கன்னா அவருக்கு 7 டேஸ்க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு இந்த 350,000 வச்சுக்கோங்க, அதில் பாதி 1,50,000 அவங்க வந்து ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் இன்கம் வரும் சரிங்களா. அப்போ 4 வாரத்துக்கு போடலாம், 7 இன்ட்டு அப்போ 28 டேஸ், 4 இன்ட்டு 150,000 போட்டிங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் இன்கம், மதன் கௌரியோட 1 மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 6,00,000 ரூபாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக் செட். இவரோட வந்து 1 மந்த் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் 30 டேஸ், 12.6K, அதாவது $12,000 போட்டிருக்காங்க. இந்த $12,000ன்றது அவருக்கு அப்படியே போகாது, இல்லை பாதி தான் வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு அவர் வந்து $6,000, அப்போ 6,000 × 6,000 × 75, இவருடைய 1 மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் ஓகேங்களா. மைக் சுட்டுடைய ஒரு மாதம் இன்கம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம். அப்புறம் தமிழ் தாக்கிஸ் அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் 30 நாள் அவருடைய இன்கம் எவ்வளோ வந்திருக்குன்னா 2.73K வந்திருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து $2,500 வச்சுக்கலாம், 2,500 × 75, அவர் வந்து 1,87,500 ரூபாய் வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மதன் கௌரி வந்து ஆட்லாம் வந்து அவர் சேனலில் கொடுக்க மாட்டார், இது வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஆட் வந்துடும். பட் இப்போ வந்து நிறைய மூவி வந்து அவ்வளோ வந்து வரல, அதனால் வந்து ரிவ்யூ பண்ணல, அதனால் இன்கம் கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக செய்யலாம். விருப்பம் உள்ளவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.